வணக்கம் இது உங்கள் ஹோம் சவுண்ட் டிப்ஸ் நான் சரவணன் நான் மஞ்சுமீனா இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஆனியன் மட்டன் கிரேவி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் ஆனியன் மட்டன் கிரேவினா நம்ம நிறைய ஆனியன் இதல சேர்க்க போறோம் சோ ஆனியனுக்குன்னு ஒரு தனி டேஸ்டே இருக்கு நம்ம நிறைய ஆனியன் போட போறதனால அந்த மட்டனோட டேஸ்டும் சரி இந்த கிரேவியும் ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும் சோ அது கம்மி இன்கிரிடியன்ட்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் சோ அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன் मीडियम साइज़ ला प्र अंजी लार पेरिये वेंगायों रेंड तक्काली सोम्ब प्र पट्ट मोनी कांजे मिलगा मुलगा तुल मंजे तुल गरम मसाला तुल मेहर तुल कुंजे इंजी पूंड फेस करुपले कोतमली इपन द ग्रेवी ऐसे सेल्स में पाकला इपन और कुकर ऐड करके फर्स्ट ना मैं इधर कुकर ला ताली के पोरो कुकर नल्ला सूडा नो में और मून स्पून एना सेट कलां और 1/2 स्पून अलग नई सेट कलां இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு மீடியமா வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து குக்கர்ல விசில் வைக்க போறோம் நான் இப்போ வெங்காயத்தோட காஞ்ச மிளகாய் எடுத்தா சேர்த்துட்டேனா வெங்காயத்துல வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் நிறைய வெங்காயம் போடுறதால கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் ஆயிட கூடாது அதுக்காக நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வெங்காயத்தோட போட்டு வதக்கறேன் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தா கூட ரொம்ப வாசமா இருக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன் சோ வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சமையா இருக்கு கறியே போடல அதுக்குள்ள கம்ம கம்ம கம்மா இருக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாதான் சமையல் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அவசரமா செய்யறத கொஞ்சம் டைம் எடுத்து செய்யும்போது சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மட்டன் கிரேவி வந்து சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும் சோ அப்புறம் வந்து சப்பாத்தியோட பயங்கரமா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல தான் கண்டிப்பா இருக்கும் போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கிரேவி இது ஆனியன் போட்டுட்டதனால ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு இனிப்பும் இல்லாம காரமும் இல்லாம அதுக்கு நடுவுல ஒரு டேஸ்ட் எப்பவும் பொதுவா ஆனியன் போட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாயிருக்குன்னு சொல்லுவாங்க பட் இதுல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குனால சூப்பரா இருக்கும் நம்ம இதுல வந்து கொஞ்சம் மிளகு சேர்க்கணும் நிறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க
நம்ம மிளகுத்தூள் வர சேர்க்க போறோம் இதுல இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயத்துல வெங்காயம் வதங்க போது ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ நான் கல் உப்பு தான் சேர்க்கறேன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மட்டனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து மட்டன் நல்லா வதங்கி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம போட்டு வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏனா நம்ம இப்போ வந்து குக்கர் விசில் வைக்க போறோம் ஆல்ரெடி மட்டன்ல இருந்து வேக போது தண்ணி வரும் இது வந்து கிரேவி மாதிரி வரப்போகுது அதனால நிறைய தண்ணி ஊத்துறோம்னா நம்ம ரொம்ப நேரம் அது வந்து சுண்ட வைக்கணும் சோ அதனால 1 கிளாஸ் இல்ல 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கலாம் மட்டன் வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பட்டபடபடபடன்னு பேசிட்டியாப்பா வியூவர்ஸ் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு ஒண்ணு இல்ல சாப்பிடுறதுல சரி இல்ல இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வந்து இது கிரேவியா பண்ணப் போறோம் சோ இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊத்திடலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு மட்டன் மேல கொஞ்சம் தண்ணி ஏற்ற மாதிரி இருந்தா போதும் சோ கேமரா கிட்ட வந்து சோ இந்த அளவுக்கு ஆமா இந்த அளவுக்கு மட்டன் மேல கொஞ்சம் தண்ணி ஏற்ற மாதிரி இருந்தா போதும் இப்போ நம்ம விசில் போட போறோம் குக்கர் மூடிட்டு ஒரு 4 இல்ல 5 சோ ஒரு சில மட்டன் ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த மாதிரி ஹார்டா இருந்தா நீங்க 5 விசில் வச்சுக்கோங்க ஒரு சிலது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு 4 விசில் போதும் சோ இப்போ நான் வந்து ஒரு 4 இல்ல 5 விசில் வச்சுக்க போறேன் கறி கொஞ்சம் எலசா தான் இருக்கு சோ அதனால 4 விசில் போடுமா போடும் சாஃப்ட்டா இருக்கு மூடி போட்டுலாமா ம் சோ விசில் போட்டாச்சு விசில் போடுமா குக்கர் மூடி மூடிட்டு இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் 4 விசில் போடுனா 4 இல்ல 5 சரி ஓகே சோ இப்போ 5 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு ஓகே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு கறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தண்ணி இருக்கு இந்த தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் மறுபடியும் அடுப்பு வந்து ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் சோ இந்த தண்ணி கொஞ்சம் திக் ஆகணும் நம்ம இன்னும் லேசா ஹீட் பண்ணனால இந்த வெங்காயம் எல்லாம் இன்னும் நல்லா மசிஞ்சிரும் சோ நல்லா கிரேவி நல்லா திக்கா வரும் இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் திக்கா ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ மட்டன் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஆனியன்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு ஸோ இன்னும் அப்படியே வந்து அந்த ஹீட்டில் நல்லா ஆனியன் வந்து மசிஞ்சிடும் ஸோ இப்போ அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு ஸோ ஒரு ஆனியன் கூட நம்ம வந்து தனியாக எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு கிரேவியோடு கலந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்க்க போகிறோம் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மிளகு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்க்கும் போதே நல்லா அருமையா இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்ல மூடி போட்டு வைக்கலாம் அந்த ஹீட்ல இன்னும் வந்து கிரேவி திக் ஆயிடும் ஸோ இந்த கிரேவி வந்து சாப்பாடோட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷல் வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் இது அதே சமயம் சாப்பாடோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தொக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செம்மையாக வந்துருச்சுப்பா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்
ஸோ நம்மளோட ஆனியன் மட்டன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிருக்கு. இது ஆந்திரா ஸ்பெஷல், சூப்பராக இருக்கு, செம்ம காரசாரமாகவும் இருக்கு. அருமையாக நம்ம வேணும் இருக்கு, நம்ம அப்படிமா. ஸோ இப்போவே நீங்கள் சாப்பிட்றது வந்துருச்சு, சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம்ஸ் ஹோம்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.